banana. Twisted up me in the family. Credit cards and scams. Hitting the licks in the van. Legacy, family. Way see, look like a panda. Going on. Hello guys, welcome back to my channel and this is Robin. So guys, இன்னைக்கு வந்து கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து FI பைக்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்டர்னு அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அதை வந்து எப்போ மாற்றணும், ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக இன்ட்ரோ இல்லாமல் வெறும் வீடியோஸாக தான் போஸ்ட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பார்த்திங்கன்னா வந்து நேதாஜி ப்ரோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எடிட் பண்ணி கொடுத்தாரு, அவரே வந்து எடிட் பண்ணி கொடுத்தாரு, நான் கேட்கல அவர்கிட்ட. ஸோ அவரே ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரே பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ உங்களுக்கு. அண்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து வெறித்தனமாக போயிட்டுருக்கு, உண்மையிலே வந்து நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோவில் என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து FI பைக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இந்த ஃபியூல் ஃபில்டரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஃபியூல் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஏர் ஃபில்டர் மாதிரி தான். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் பம்ப்லேருந்து வர ஃபியூலில் ஃபியூல் பம்பே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதி வந்து ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பும். ஸோ அந்த ஃபில்டர் பண்ணி வர பெட்ரோலை பார்த்திங்கன்னா வந்து இன்னும் இது நல்ல மைல்டாக இருக்க மைனூட் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபியூல் ஃபில்டர் அப்படின்றது வந்து ஃபில் பண்ணி மொத்தமாக ஒரு பியூரான பெட்ரோல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்ஜெக்டருக்கு வந்து அனுப்பும். ஏன்னா இன்ஜெக்டர் நாசில் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு டஸ்ட்டு போய் அடைச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து இன்ஜெக்டர் சரியாக ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நம்ம பைக் வந்து சரியாக ஸ்டார்ட் ஆகுது, பவர் இருக்காது, ஸோ மிஸ்ஸிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து பைக்ஸில் வந்து ஃபியூல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து டேங்க் உள்ள வந்து ஃபியூல் பம்ப் இருக்குமா. ஸோ ஃபியூல் பம்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபில்டர் ஆல்ரெடி ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அதால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து டேங்க் கடியில் பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இன்லைன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த ஃபியூல் பம்ப்லேருந்து வர ஃபில்டரான பெட்ரோலே பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃபில்டர் பண்ணணும், இன்னும் நல்லா ப்யூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் கொடுக்கும். ஸோ அப்படி அனுப்பிச்சா மட்டும்தான் இன்ஜெக்டரோட லைஃப் நிறைய நல்லா வரும் அண்ட் ஒழுங்காக வண்டி ஓடும். ஸோ இப்போ இந்த ஃபியூல் ஃபில்டர் இல்லை அப்படின்னா வந்து ஃபியூல் பம்ப்பு வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஃபில்டர் பண்ணி வந்து ஃபியூலை கொடுக்கும். இந்த ஃபியூல் ஃபில்டர் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து இன்ஜெக்டர் வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஸோ சீக்கிரமாக இன்ஜெக்டரோட நாசிலாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அதில் சின்னதாக ஒரு டஸ்ட்டு போய் பட்டாலோ எல்லாம் அடிச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஃபியூல் ஃபில்டரை வந்து நம்ம எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா 25K ஓடி இருக்குது, 25,000 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் எனக்கு பெரிய ஷாக்கு, அவ்வளோ டஸ்ட்டு வந்து கலெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பங்க்காக தான் மெயின்டைன் பண்ணுவோம், பெட்ரோலை மாற்றி போட மாட்டேன். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த என்னோடய ஓல்டு ஃபில்டரை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி வந்து அதில் வந்து அவ்வளோ அந்த டஸ்ட்டு வந்து கலெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிளாக்கிஷாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இப்போ போடுறேன் உங்களுக்கு அந்த வீடியோவை. ஸோ கேஸ் பார்த்தீங்களா, ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் பண்ண முடியும் அவ்வளோக்கு அவ்வளோ டஸ்ட்டு வந்து அந்த ஃபியூல் ஃபில்டர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் இன்ஜெக்டரோட லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஃபியூல் ஃபில்டர் மாற்றலை அப்படின்னா வந்து ஃபியூல் ஃபில்டர் ஒரு கட்டத்தில் போய் மொத்தமாக அடைச்சிக்கிட்டு என்ன ஆகும்னா இன்ஜெக்டருக்கு வந்து பெட்ரோல் போகாது. ஸோ அப்படி போகலைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டி மிஸ்ஸிங் ஆகும், மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பவர் வந்து கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் நம்ம பைக்ஸில். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபில்டர் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபீஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதையும் வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ஃபியூல் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபியூல் பம்ப்பும் அடி வாங்குது. ஏன்னா ஃபியூல் ஃபில்டர் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அடைச்சிருச்சு அப்படின்னா ஃபியூல் பம்ப் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஃபியூல் பம்பால் பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் ஃபில்டர் லைன்லேருந்து வெளியே அவுட்டில் கொடுக்க முடியாது, அதுக்காக ஃபியூல் ஃபில்டர் மட்டும் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அவுட்டில் வந்து எதுவுமே வந்து அதால் தள்ள முடியாது ப்ரெஷராக. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூல் பம்ப் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ ஒரு 100 ரூபீஸ் அந்த ஒரு பண்ணுற வேலையால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5,000-6,000 வந்து லாஸ் ஆகிடும் நமக்கு வண்டிக்கு. ஸோ அதனால தான் அந்த ஃபியூல் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூல் பம்போட லைஃப் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக. ஸோ அதை மொத்தமாக அடைச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ஃபியூல் பம்பும் போயிடும். ஸோ நமக்கு வந்து பவர் லாஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு மிஸ்ஸிங்
ப்ராப்ளமும் வரும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓல்டு வீடியோவை. ஸோ என்னோடய பைக்கில் இருந்த ஃபியூல் ஃபில்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஏர் ஃபில்டர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்களா, ஏர் ஃபில்டர் ஸ்பார்க் ப்ளக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஃபில்டரையும் மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது. நம்ம வந்து லாங் ட்ரைவ்ஸ் போகலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். சடனாக நம்ம எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்ணி போகலாம். எல்லாமே ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஃபெயில் ஆகி நிற்கிறப்போ மாற்றுறதை விட முன்னாடியே மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து டேமேஜ் கம்மி. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே கேஸ், டாடா, பை பை, டேக் கேர்.